Hello friends, welcome to Sisters Cooking and Beauty Tips. In this video, we will see how natural rose water is made in the video. If you are watching the channel, subscribe to the channel. Subscribe to the bell icon. Press the bell icon. Upload the video notification. Now, let's go to the video. First, we will add water to the heat. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துர்க்கேன் நீங்க வந்து ரோஸ் வாட்டர் சேர்றதா இருந்தா பன்னீர் ரோஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேற எந்த ரோஸ் யூஸ் பண்ணாதீங்க நீங்க வேற ஏதாவது கலர் ரோஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது இத நம்ம செய்யும்போது வாட்டர் வந்து எப்பயுமே லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒயிட் ஆயிடும் If you look at the petals, the petals are white and the color is yellowish. That's why we use panni rose as a natural color. If you look at the white or pink, that's why it's artificial. If you look at the name of rose water, it's a rose color. So if you look at the red rose, you can use it as a color. If you look at the color, benefit. We can use it as a natural benefit. In the water, maximum 1 week store. That's why you நீங்க வந்து வெளிய வாங்குற ரோஸ் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम 1 month இல்ல 2 month நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இது வந்து நேச்சுரல் அப்படிங்கறதனால மேக்ஸिमम 1 week மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க